எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தம் 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த 4 மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 2 பல் தலையீத்து சினைக்கிடாருங்க. ரொம்பவும் அரிதான கலரில், ஒரு செவள சட்டையில், ஒரு அழகில் சிறந்த ஒரு கிடாரி, நல்ல உடலமைப்போடு நல்லா நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணின ஒரு 10 நாட்கள் இல்லை ஒரு 15 நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ரொம்பவும் அரிதான கலர் பேட்ச் கொண்ட, நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு கலர் மாடு இந்த மாடு. பொறுத்த அளவில் நல்ல ஒரு பிள்ளையில் ஒரு சட்டை மாடு, நல்ல ஒரு அழகான மாடு, நல்ல உயரம், நல்ல நீல நெட்டு, நல்ல பேக் வெயிட்டோட விற்பனைக்கு வருதுங்க. மாட்டோட மடியை பொறுத்த அளவுக்கு இன்னும் நல்லாவே கூடுதல் மடி எடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாங்க. இது மாதிரியான கலர் மாடுகள் நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 2 பல்லு தலையீத்து கிடாரி, 10 முதல் 15 நாட்கள் வரைக்கும் டெலிவரி டைம் இருக்குது அப்படின்றாங்க. 15 லிட்டர் அறையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹69,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. காமனாக சுழி சுத்தம், மடி குச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம், தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. நம்ம இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க. மொட்டை டைப்பில் நல்ல பெருமாடு, நல்ல உயரத்தில், நல்ல நீல நெட்டில், சரியான பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு தான். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா மாடுகளுமே நல்ல கிளைமேட் தாங்கும், அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு தான். இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணினை ஒரு 10 நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கே 15 லிட்டர் கறந்த மாடு, இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 17 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நல்ல குவாலிட்டி மாடு, நல்ல பெரு மாடு, நல்ல உயரமான மாடாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல பேக் பைட்டு, நல்ல கலர் பேட்சு, 100% எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக கடந்து போயிடுங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா, கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு, 17 லிட்டர் கறவை திறனோடு மாட்டை கொடுத்துடலாம் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். உங்ககிட்ட வண்டி இருந்தால் நீங்கள் நேராக வந்து பாருங்கள். மொத்தமாக 4 மாடுகள் இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துட்டு ஒரு வண்டி இருந்தால் எடுத்துன்னு வந்துட்டு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி என்கிட்ட வண்டி இல்லை, அவங்களே டெலிவரி பண்ணி தராங்களான்னா கண்டிப்பாக பண்ணித்தராங்க. அவங்ககிட்டயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. வண்டி வாடகை தனியாக வந்துடும். மாடு அவங்க டெலிவரி கொடுத்தாங்கன்னா சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. ரெண்டாம் நீத்து முளப்பல்லுக்கு சுழி சுத்தத்தோட 17 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹72,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி மாடு, முகலட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நல்ல தரமான மாடாகவே அமைஞ்சிருக்கு. நல்ல நெருப்பு மாதிரி இருக்குங்க மாடு பார்க்கும்போது. கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க. இதை தாண்டி மற்றும் ஒரு சினை மாடும் இருக்குது, அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக பேசி எடுத்துக்கோங்க. வாங்க, மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். இது ஒரு செம்புத்து சட்டை மாடுங்க. இதுவும் ஒரு இரண்டாம் இது சினை மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடும் கண்ணினை ஒரு 10 நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. இதுவும் நல்ல பெரு மாடு, நல்ல நீளமான மாடு, நல்ல உயரமான மாடு, கலர் பேட்ச் சும்மா பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு செம்புத்து சட்டை மாடு.
இந்த ரெட்டின் ஜெர்சி கலரும் ஒரு காரி கலரும் ஒரு வெள்ளையும் சேர்ந்தா போல் ஒரு அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு. நல்ல பெருமாடு, நல்ல உயரமான, நல்ல நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மாடு, அழகான முகலச்சின்னத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னாலும் இதுவும் கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்றங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மொத கிடாரி, ரெண்டு பல் கிடாரி, தலச்சங்கிடாரியும் 15 லிட்டர் கறவை. ரெண்டாவது பார்த்த மொட்டை சாகிவால் கிராஸ் மாடு 17 லிட்டர் கறவை. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு 15 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல கலர் பேட்சு, நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு, முளைப்பல்லுக்கு ரெண்டாம் நீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு, அருமையான கலரோடும் அதே போல் சுழி சுத்தத்தோடும் மடிக்கூச்சம் இல்லாமலும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க. இந்த மாடும் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக உங்கள் வண்டியிலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ₹69,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. தாராளமாக எல்லா மாடுகளுமே நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க. ஸோ எந்த மாடும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல பெருமாடுகள் தான், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 காம்பில் நல்லா பால் வருதா, 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கா, அப்படி காம்பில் கை வைக்கும்போது மாடு வந்து உதைக்கதா முட்டுதா, இதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கடைசி மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு வளர்ப்பு கன்றுங்க. அதாவது 2 வருட வயதுடைய ஒரு வளர்ப்பு கன்றுங்க, ஒரு ஜெர்சி வளர்ப்பு கன்று, சுத்தமான செவளை நிறம் கொண்ட. இது ஒரு இடைவெட்டு கிடாரி கன்றாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இன்னும் பல் போடாத கன்றாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல உயரத்தில், நல்ல நீளத்தில் அருமையாக இருக்கக்கூடிய கன்று தான். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா, 4 மாடுகளுமே சுழி சுத்தந்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 4 மாடுகளுமே நல்ல பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுகள் தான். ஸோ யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். 3 சினை மாடுகளும் ஒரு வளர்ப்பு கன்றும் விற்பனைக்கு வந்துருங்க. இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-1 மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க. நல்ல குவாலிட்டி கன்றாக இருக்குது, நல்ல பால் வர்க்கமான ஒரு வளர்ப்பு கன்றாகவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்துருங்க. ஸோ உடல் அமைப்புலாம் எந்த குறையுமே கிடையாது. அதே போல் மாட்டுக்கு வந்து மடிக்குச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். இதை தாண்டி சாதுவான குணம் கொண்ட கன்றுங்க. இந்த கன்றும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியே மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாரு. பிடிச்சிருந்தா 4 மாடுகளையும் உங்கள் பண்ணைக்கு தேவையான மாதிரியே நீங்கள் செலக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும், அதாவது இந்த விற்பனை விலையை கடைசியாக சொல்லிடுறேன். இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ₹28,500 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத மாடு 69,000, இரண்டாவது மாடு 72,000, மூன்றாவது மாடு 69,000, நான்காவது இந்த கிடாரி 28,500. இந்த 4 மாடுகளோட விற்பனை விலையும் முன்பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர். எதுவாயினும் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்தோ இல்லை நேரில் போய் பார்த்தோ செக் பண்ணியோ எடுத்துக்கலாங்க. நன்றி.